ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நாம 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க தரமான கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டாப் கேமிங் மொபைல்ஸ் அண்டர் 10,000 அப்படின்ற வீடியோ யூடியூப்ல எக்கச்சக்கமாக இருந்தாலும் நம்ம வீடியோவை நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன் நண்பா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, 10,000 ரூபாயில் கேமிங் மொபைல்ஸ்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமாக இருக்குது. பட் அது எல்லாமே வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. கொடுக்குற விலைக்கு ஒருத்தான மொபைலை யாரும் தரதில்ல. பட் ஒரு சில பிராண்ட்ஸ் அது மாதிரி ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரியான மொபைல்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக உங்களால் நிறைய அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்குறது மூலமாக. டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஒரு மொபைல் சேல் பண்ணலாம்னு இருக்கோம். சாம்சங் கேலக்ஸி S20+ அப்படின்ற ஒரு மொபைலை ரீசெண்டாக நம்ம செகண்ட் மார்க்கெட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். வாங்கும்போது நமக்கு ஒரு லைன் இருந்தது அண்ட் இதை நம்ம இப்போ சேல் பண்ண போகிறோம். எதுக்காக சேல் பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு மொபைல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு சின்ன ஐடியா வச்சிருந்தோம். அதுக்காகவும் தான் சேல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு எனக்கு இந்த ஃபோன் தேவைப்படல. பிகாஸ் நம்ம ஆன் கேமரா பேசலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் இந்த மொபைல். இப்போ நம்ம ஆன் கேமரா பேசுறதுல ஒன்லி வாய்ஸ் ஓவர் மட்டும் பண்ணிருக்கோம். ஸோ அதனால் இந்த மொபைல் சேல் பண்ணிட்டு வேறு மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் ஒரு நல்ல மொபைல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்காக நம்ம அதை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் நீங்கள் நிறைய பேர் செகண்ட் மார்க்கெட்டில் மொபைல்ஸ் வாங்க பயப்படுவீங்க, மேபி ஃபால்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் நிறைய டைம் மொபைல் செகண்ட் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன் அண்ட் வாங்கி நான் அதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு உங்களுக்கு சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த சாம்சங் S20+ சேல் பண்ண போகிறோம். நடுவில் அந்த ஒரு லைன் பார்த்தீங்களா, அது மட்டும் ஒரு சின்ன இஷ்யூ. மற்றபடி எந்த இஷ்யூமே இல்லை நம்ம இந்த மொபைலில். நமக்கு கர்வ்ட் ஆம்லெட் டிஸ்ப்ளே இருக்கு, 120Hz ரெஃப்ரெஷேட்டோட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் ட்ரான்ஸ்பரண்ட் பேக் பேனல் இருக்கு, டெலிஃபோட்டோ சென்சர் இருக்கு, அண்ட் 4K 60fps நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ தரமான மொபைல் தான் நம்ம இது. எக்ஸ்னஸ் 990 என்ற பவர்ஃபுல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஃபோனில் ஷூட் பண்ண ஒரு சில வீடியோஸ் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம் இந்த கேமரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்ட iPhone 12 பர்ஃபார்மன்ஸில் கிடைக்கும். அண்ட் நம்ம இந்த மொபைல் 10,500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். நான் இப்போதைக்கு 10,000 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறேன். பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, 10,000 பார்க்கும்போது ஒரு ரீசனபிளான பிரைஸ் தான் நான் பண்ண கொடுத்துருக்கேன். அந்த லைன் இஷ்யூ தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்காக தான் ஒரு 10,000 வச்சிருக்கேன். இப்போதைக்கு எனக்கு 500 ரூபீஸ் லாஸ் தான். பட் இது ஸ்டார்டிங் அப்படின்றதால நான் கொடுக்குறேன். பட் இதுக்கு மேலே நான் ப்ராஃபிட் வச்சு தான் வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது, யாருக்கும் நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் வந்துராது. பட் நானே இருந்தால் கூட நான் ஒரு சில டைம் யோசிப்பேன், கரெக்டாக வந்து சேர்ந்துமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் நம்பிக்கையிலேயே அவங்க டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சென்னையில் தாம்பரம் ஆறு பேருங்களுக்கு எங்கே வேணால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்த் சைட் சவுத் சைட் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நானே கூட வந்து கொடுத்துட்டு போகிறேன். இல்லை பெட்டர், நீங்களே கூட வந்து வாங்கிட்டு போகலாம். டேரெக்டாக வந்து வாங்கிடுங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் எந்த பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு சப்போஸ் தேவைப்படுச்சுன்னா 10,000 அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருந்தீங்க, கண்டிப்பாக அந்த மொபைல் நீங்கள் வாங்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கேரண்டி தரேன் அந்த லைன் இஷ்யூ தவிர. ஓகே, நம்ம வாங்கி இது கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் பக்கம் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மொபைல் ரொம்பவே பிடிச்சிருச்சு. சப்போஸ் இது சேல் ஆகலாம் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதை வச்சு நான் யூஸ் பண்ணிட்டுருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவையான நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றபடி நான் மொபைல் பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிஸ்ட்டில் இருக்க தேர்ட் பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் Redmi 11 Prime. இந்த மொபைலில் நமக்கு 90Hz IPS LCD பேனல் தந்திருக்காங்க, 240Hz டச் சாம்பிளிங் ரேட்டுமே இருக்குது. ஸோ 240Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கிறது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரும். 50+2+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 8MP செல்ஃபி கேமராவே நமக்கு தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30fps நம்மளால் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணி முடியும். Android 12 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Helio G99 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸே நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே நமக்கு நல்லாயிருக்கணும்பா. 5000mAh பேட்டரி இருக்குது, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. 3.5mAh ஜாக், IR பிளாஸ்டர், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்மே நமக்கு கொடுத்துருக்காங்க. 4GB 64GB வேரியண்ட் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 10,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 10,500 ரூபாய்க்கு ஒரு நல்ல கேமிங் மொபைல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அண்ட் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோவாக சொல்லிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இதை நம்ம கானில் தான் சொல்லியாகணும். அண்ட் மற்றபடி எதுவும் பெருசாக பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நண்பா. ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இல்லை இன்னும் பெஸ்ட்டான மொபைல் வேணும்னா வரக்கூடிய மொபைல்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் பொசிஷனில் இருக்க கேமிங் மொபைலை பார்த்துடலாம். ஓகே நண்பா, நம்ம செகண்டாக பார்க்க போகிற மொபைல் போக்கோ M5 தான். இந்த மொபைலே நமக்கு 90Hz IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 240Hz டச் சாம்பிளிங் ரேட்டுமே இருக்குது. ஸோ அதனால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இங்கே நல்லாயிருக்கும் நண்பா. 50+2+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 8MP செல்ஃபி கேமரா இருக்குது. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் 1080p வீடியோ 30fps வரைக்கும் ஷூட் பண்ணி முடியும். Android 12 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Helio G99 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மொபைல் என்னென்ன இருந்ததோ அதையும் இங்கேயே கொடுத்துருக்காங்க நண்பா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3.5mAh ஜாக் இருக்குது, எஸ்டி கார்டு சப்போர்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க, ஐஆர் பிளாஸ்டரும் இருக்குது. இந்த மொபைலோட 4GB 64GB வேரியன்ட் நமக்கு 9000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பட்ஜெட்டோட 1000 ரூபீஸ் கம்மியாக இருந்தாலும் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்ன்றது கம்மியாக இருக்க போகிறதுல. பிகாஸ் தரமான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்குது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளவே. ஸோ ஒரு நல்ல கேமிங் மொபைல் 9000 ரூபாய்க்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா போக்கோ M5 பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் நண்பா. ஓகே, இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது கண்டிப்பாக இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அண்ட் கான் அப்படின்னு வரும்போது 8MP செல்ஃபி கேமரா மட்டும் தான் தந்திருக்காங்க. இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸிங் இதனோட ப்ரோவை நம்ம சொல்லலாம் நண்பா. பிகாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த மொபைல் 10,500, இது 9000 தான். பட் அதில் கிடைக்கிற பர்ஃபார்மன்ஸ் நமக்கு இங்கேயும் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஓகேனா இந்த மொபைலை கூட கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க கேமிங் மொபைல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம்.
ஓகே, நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Pro தான். என்ன ப்ரோ போக்கோ மொபைலாகவும் ரெட்மி மொபைலாகவும் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம். பிகாஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு குவாலிட்டியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இவங்க மட்டும்தான் தராங்க. ஸ்பான்சர் வீடியோன்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிக்க தேவையில்ல. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பான்சர் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, இதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு 6.79 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் தந்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயும் போல் இங்கே கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்க போகுது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் 13 லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட்டுமே நமக்கு இருக்குது. எஸ் இது ஒரு 5G மொபைல். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் தான் நமக்கு இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். 5000 mAh பேட்டரி இருக்குது. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 3.5mm மாடியே ஜாக் இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க நண்பா. 4GB 64GB வேரியண்ட்டை 11000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் நம்ம பட்ஜெட்டை விட 1000 எக்ஸ்ட்ரா போனாலும் 5G கிடைக்குது. ஸோ அதனால் நம்ம இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கம்மி பண்ணாமல் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா, இங்கே நமக்கு கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. 50,000, 30,000, 40,000 லான்ச் ஆகிற மொபைலே பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்கும்போது இங்கே 11000 லான்ச் பண்ணி கிளாஸ் பேக் கொடுத்துருக்குறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான். ஓகே, இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட 5G தான் நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸுமே இது ஒரு ப்ரோவாக நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 8MP செல்ஃபி கேமரா மட்டும்தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 13 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம், லேட்டஸ்ட் மொபைலாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க. இந்த மொபைல்ஸில் என்ன மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி கேமிங் மொபைல்ஸ் 15,000, 20,000, 25,000, 30,000 போன்ற பட்ஜெட் செக்மெண்ட்லேயே நம்ம போட்டிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் 5G மொபைல்ஸ் அண்டர் 10, 15, 20 அந்த மாதிரியான பட்ஜெட் செக்மெண்ட்டில் போட்டிருக்கோம். கேமரா மொபைல்ஸுமே போட்டிருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நண்பா. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.